ஏற்கனவே எடுத்த முடிவு திரும்ப திரும்ப அதுல ஒண்ணு இல்ல சட்டம் அப்படி நான் சொல்லிடுறாங்க சட்டமன்றத்துல உள்ளுகளை எப்படி இருக்காங்கன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கு அதுபடி நடக்கும் தமிழக சட்டமன்ற பேரவை விதி 26(1)ன்படி 2023-2024 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை வருகின்ற மார்ச் மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். தொடர்ந்து 2023-2024 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் மற்றும் 2022-2023 ஆண்டுக்கான இறுதி கூடுதல் மானிய கோரிக்கையினையும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மார்ச் மாதம் 28ஆம் தேதி சட்டமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பின்பு அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் சட்டமன்றம் நடைபெறுகிறது என்பதை தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம். இல்லை, நீங்கள் எல்லாருமே அங்கே முன்னாலேயும் கேள்வி கேட்டிருக்கேன். சட்டமன்ற நிகழ்வுகளிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கீங்க. எப்போதாவது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தீர்ப்பு கூறுவேன்னு சொல்லி ஒருபோதும் சொல்லலை. சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனை பேசி இறுதி முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. இல்லை, ஏற்கனவே எடுத்த முடிவு திரும்ப திரும்ப அதில் ஒன்றும் இல்லை. அப்படி நான் சொல்லிடுறாங்க சட்டமன்றத்தில் உள்ளுகளை எப்படி இருக்காங்கன்னு ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கு. அதுபடி நான் தம்பி, உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் முடிவுக்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் நான் முடிவு எடுப்பேன்னு என்றைக்காவது சொல்லியிருக்கேனா? சட்டமன்றம் வந்து என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. நான் அது பற்றி யார் யார் எங்கே உட்கார வைக்கணுங்கிறது என்னுடைய உரிமை. அந்த அடிப்படையில் அனைவருக்கும் சட்டமன்றத்தில் தகுதியான இடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி. இல்லை தம்பி, ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி முடிக்கப்பட்டிருந்த பிறகு திரும்ப ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையா தம்பி? அது முடிஞ்ச விவகாரம், வேற என்ன சொல்லுங்க? இல்லை, யாரும் கேட்கல. ஏன் முடிஞ்ச விஷயத்தை எப்படிங்க அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க? அவங்க கேட்க மாட்டாங்க. அது ஒரு நாள் அவங்க வந்து சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனையை எழுப்புனாங்க, நம்ம சொன்னோம். நேரில் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி நம்ம என்னென்ன தேவை அவங்களுக்குங்கிறதெல்லாம் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது சட்டமன்றத்திலே பேசி முடிவு எடுக்கப்பட்டது. அதான் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு எடுக்கும். எல்லாமே நம்ம அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு எடுக்கிறது தான் எவ்வளோ நாள் நடக்கும், நம்ம வேளாண் நிதிநிலை அறிக்கை எப்போ தாக்கல் பண்ணுவாங்க, எல்லா விவரங்களுமே அன்றைக்கு நிதிநிலை அறிக்கை வருகிற 20ஆம் தேதி தாக்கல் செய்த பின்பு அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு உடனே பதில் சொல்லிடுவேன். நீங்கள் தான் டிமாண்ட் பண்ணுறீங்க, அங்கே டிமாண்ட் எல்லாம் நிதிநிலை எல்லாமே அதே தான், அன்னை தான் பேசி முடிவெடுப்போம். இல்லை, அலுவல் ஆய்வுக்குழு கூடி தான் முடிவெடுக்கும் தம்பி. மார்ச் 28ஆம் தேதி வந்து முன்பண மானிய கோரிக்கையும் கடந்த ஆண்டு கூடுதல் செலவின மானிய கோரிக்கையும் தான் தாக்கல் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி எல்லா விவரங்களுமே அலுவல் ஆய்வுக்குழு கூடி தான் முடிவெடுக்கும். அது அலுவல் ஆய்வுக்குழு அந்த நம்ம உரிமை குழுவுக்கு அனுப்பியிருக்கு, அவங்க முடிவெடுப்பாங்க. நன்றி. எந்த துணைத் தலைவர் தம்பி? ஏன் தம்பி, அது முடிஞ்ச விவகாரம், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லையா? அது நாட்டுக்கு மிக முக்கியமான பிரச்சனையா தம்பி? அது அசம்பிளிக்குள்ளே உட்கார்ந்தாங்க, மக்கள் பிரச்சனையாக பேசுகிறாங்க, அதுதான் முக்கியமான பிரச்சனையே தவிர அவங்களுக்கே தெரியும். நீங்கள் அவங்கள இந்த வடிவேல் சொன்ன மாதிரி உசு பேசிக்கிட்டே இருக்கே நீங்கள். தம்பி, அசம்பிளியில் எல்லாருக்கும் எங்கெங்கே இடம் இருக்குன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கு. அவங்க அழகாக இருந்து சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையாக பேச போகிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுபடியே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன் தம்பி, யாருக்காவது இடம் இங்கே கொடுக்கணும் அங்கே கொடுக்கணுன்ட்டு இதுவரை டிஸ்ட்ரிபியூட் இருக்கா நாட்டில்? எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டமன்ற பேரவை தலைவருடைய முழு உரிமை. அந்த உரிமைப்படி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் கேட்டாங்க, அது சட்டமன்றத்தில் பேசி முடிவெடுக்கப்பட்டு முடிஞ்ச விவகாரம்.